வணக்கம். இன்றைய தொல்காப்பியோப்பில் நம்ம பார்க்க போகிற பகுதி வந்து பிரிவின் கூட்டு வகைகள் பார்த்துட்ருக்கோம். அதில் நற்றாயெல்லாம் பார்த்து முடித்தோம்ல, அதில் அந்த வரிசையில் இப்போது நற்றாயும் கண்டோரும் பார்த்தோம். இப்போ தலைவன் கூற்று பார்க்க போகிறோம். இது வந்து சில உரைகளில் மிக சுருக்கமாக ஒரு 4-5 வரியில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இதனுடைய மொத்த விரிவு பகுதி வந்து ஒரு 23 உட்பிரிவுகளை கொண்டது மிகப்பெரிய நூற்பாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் பார்த்த அளவிலேயே மிக அதிகமான பாடல் வரிகளை கொண்ட ஒரு பகுதியாக இந்த பகுதி இடம்பெறுகிறது. இதில் வந்து எப்படி தொடங்குகின்ற அடி எப்படி இருக்குன்னா, ஒன்றா தமரினும் பருவத்தும் சுரத்தும் என்பதாக இந்த பாடல் அடி தொடங்குகிறது. நூற்பா எண் 43. இதை வந்து 2-3 உட்பிரிவுகளாக பிரிக்கிறதுனால இதை வந்து பகுதி 1 அர்த்தத்தில் இங்கே போட்டிருக்க. தலைவன் கூற்று 43 சூத்திரம் 1 பிரிவு, முதல் பிரிவு இது. அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தலைமன் தலைவன் சொல்கிறோம்னா, தலைவன் அல்லது தலைமகன் என்று சொல்லப்படுவான் யார் அப்படின்னு கேட்டால், அதற்கான ஒரு விளக்க பகுதி வந்து உங்களுக்கு ஒரு பகுதியிலிருந்து எடுத்து சொல்கிறேன். அது என்னென்ன, அகநைந்திணைக்கண் ஒழுகுபவர்கள் தலைமக்கள், அவர்கள் தலைவனும் தலைவியுமே ஆவர். இவர்களுள் தலைமகன் ஆவான் கல்வி அறிவு ஒழுக்கம் இவற்றால் சிறந்தவன். இந்த தலைவன் என்று சொல்கிறவன் யாருன்னு கேட்டால், கல்வி அறிவு ஒழுக்கம் எல்லாத்திலையும் சிறந்தவனாக அவன் இருக்கணும். வழி வழி வரக்கூடிய உயர்குடியில் பிறந்தவன் இவன். எல்லா உயர்வுகளும் ஒருங்கே வாய்க்கப்பட்ட பெருந்தகையை குறிக்கும். இந்த மகன் என்னும் சொல் தலை என்ற அடைமொழியும் சேரும் பொழுது மேலும் சிறப்பு பெறுகிறது. ஆக எல்லா உயர்வுகளும் அவன் இருக்கணும். முதல்ல கல்வி அறிவு ஒழுக்கம் சிறந்திருக்கணும். உயர் குடியில் பிறந்தவனாக இருப்பான், எல்லா உயர்வுகளும் சிறந்தவனாக இருப்பான். இப்போ ஒரு படத்தில் வந்து கதாநாயகன் எவ்வளவு மிகச்சிறந்தவனாக இருந்தால் தான் கதாநாயகனாகவே காட்டப்படுவான் இல்லையா. அதே போல் எல்லா தகுதிகளும் பெற்ற ஒருவனைத்தான், உயர்ந்தவனைத்தான் மகனே சொல்கிறோம். அதுலேயும் தலை என்ற அடைமொழி சேர்த்து கொடுக்கும் பொழுது தான் மிகச்சிறப்பு பெற்றவனாக அவன் இருக்கிறான். எனவே இந்த தலைமகன் இதில் இலக்கணத்தை வந்து தொல்காப்பியர் சொல்லும்போது கலவியில் 7 சூத்திரத்தில் பெருமையும் உரணும் ஆடுமேன என்று சொல்கிறார். இந்த பெருமை என்பதற்கு அறிவு, ஆற்றல், புகழ், கொடை, ஆராய்ச்சி, பழிபாவங்களுக்கு அஞ்சுதல் ஆகிய பெருமைக்குரிய எல்லா குணங்களும் கொண்டது தான் இந்த பெருமை. உரன்னா பெரும்பாலும் வலிமை என்பது அதற்கு நேர்பொருள் என்றாலும் எதில் வலிமைன்னு கேட்டால், கடைப்பிடியும் நிறையும் கலங்காது துணிதல் என்ற 3 அவன் வலிமை உடையவனாக இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன குறிப்புக்கும் பின்னாடி விளக்கம் சொல்ல போகிறோம். இருந்தாலும் பெருமையும் உரணும் கொண்டவன் தான் இந்த தலைமகன். ஆடுமேன என்றால் தலைமகன் என்ற அர்த்தம், ஆண் மகன் அர்த்தம். மகடுமேனா பெண்பால்னு சொல்கிறது. ஏற்கனவே நம்ம அந்த பிரிய வகையில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இந்த அகப்பொருள் நூல்களில் தலைவன் வந்து 16 பருவத்தினனாக கூறப்படுகிறான். இந்த அவனுக்கு வயது வந்து 16 தான். இறையனார் கலவியில் உரையாசிரியர் வந்து இதற்கான விளக்கம் சொல்லும்போது, இந்த இலக்கண குறிப்புகளுக்கான விளக்கம் சொல்லும்போது, அறிவு, நிறை, ஓர்ப்பு, கடைப்பிடி என்பவற்றை தலைமகனின் குணங்களாக கூறுகிறார். 4 வந்து தலைமகன் குணங்கள் என்பதாக சொல்லும்போது அதற்கான பொருள் விளக்கம் சொல்வார். அறிவு என்பது எந்த பொருளாயினும் அப்பொருளுக்கு நின்று அம்மெய்மையை அறிவது. ஒரு விஷயம் சொன்னோம்னா அதுக்குள்ளே எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று ஆராய்ச்சி பண்ணி அது கண்டுபிடிப்பது. மெய்மை என்றால் உண்மையை கண்டறிவது. இது வந்து அறிவு. நிறை என்பது காப்பனை காத்து கடிவனை கடிந்து ஒழுகின்ற ஒழுக்கம். எதையெல்லாம் கவனிக்கணுமோ அதையெல்லாம் கவனித்து பாதுகாக்க வேண்டிய காப்பனை என்றால் பாதுகாக்க வேண்டியவற்றை காத்து, கடிவனை என்றால் நீக்குவற்றை நீக்கி ஒழுகின்ற சிறந்த ஒழுக்கம் தான் நிறை. ஓர்ப்பு என்பது ஒரு பொருளை ஆராய்ந்து உணர்தல். ஏற்கனவே வந்து அது உண்மை அறிதலும் போதும் ஆராய்தல் வரும். இது வந்து எந்த சொன்னாலும் சட்டுன்னு அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதை வந்து ஆராய்ந்து உணர்தல் தான் ஓர்ப்பு. கடைப்பிடி என்பது கொண்ட பொருள் மறவாமை. ஏற்கனவே கற்க கசுரர் சொல்லும்போது நிற்க அறுக்கத்தகன் சொல்கிறாள். அது என்னதுன்னா, நீ படித்ததன் பிரகாரம் வாழுதல் என்பது தான் அந்த நிற்க என்பதன் பொருள். அதே தான் இங்கே கடைப்பிடி என்பது பொருள் மறவாமை, கொண்ட பொருள் மறவாமை, ஏற்றுக்கொண்ட பொருளை மறவாமல் அந்த ஒழுகி நிற்றல் என்பதே என்னுடைய பொருள். இது வந்து இறைநா கலவில் உரையில் 102 சொல்லிடுறார். இத்தகு தலைவனும் தலைவியும் உடம்போடு உயிரிடையான நட்பு பூண்டு ஒழுகுபவர்கள் ஆவர். இத்தகைய தலைவன் வந்து தலைவியோடு சேரும் பொழுது அவன் வந்து எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, உடம்போடு உயிரிடையான நட்பு பூண்டு ஒழுகுபவர்கள். ரெண்டு பேருமே உடம்பும் உயிரும் ஒன்றவர்களாக இருப்பார்கள். இவர்களது உறவு பிறவிதோறும் தொடரும் என்னும்போது அந்த தலைமகளுக்கு பற்றிய செய்தி அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறார்னா, இவங்களுடைய உறவு வந்து பல ஜென்மங்களுக்கு வரும். அதையும் கலவியில் சோர்த்தரத்தில் 2 சொல்கிறாரு. ஒன்றே வேறே என்று இரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிழத்தையும் காண்ப என்ற ஒரு சூத்திரம் இவர்களுடைய உறவு தொடர்ந்து வரும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு நூற்பா. இத்தகு தலைவனின் கூற்றுக்களை பின்வருமான்னு நாம் குறிப்பிடலாம். இப்போ நான் பார்க்க போகிற பகுதி தலைமகன் கூற்று. அப்போ தலைமகன்னா யார் என்பதற்கான இலக்கண குறிப்பை நம்ம படிச்சுட்டு நம்ம கூற்று பகுதிக்கு போயிடலாம். இந்த கூற்று பகுதிக்கான முதல் சூத்திரம் வந்து மிக பெருசாக இருக்குது. அது 2 பக்கங்களை கொடுக்குறேன்.
ஒன்றா தமரினும் பருவத்தும் சுரத்தும் ஒன்றிய மொழியோடு வலிப்பினும் விடுப்பினும் இடைச்சுர மருங்கில் அவள் தமர் எய்தி கடைக்கொண்டு பெயர்தலில் கலங்கர் எய்தி கற்பொடு புணர்ந்த கவ்வை உளப்பட அப்பாற்பட்ட உருதிரத்தானும் நாளது சின்மையும் இளமையது அருமையும் தாளான் பக்கமும் தகுதியது அமைதியும் இன்மையது இழிவும் உடைமையது உயர்ச்சியும் அன்பினது அகலமும் அகர்ச்சியது அருமையும் ஒன்றா பொருள்வையின் ஊக்கிய பாலினும் வாயினும் கையினும் பகுத்த பக்கமுடு ஊதியம் கருதிய உருதிரத்தானும் புகழும் மானமும் எடுத்து வற்புறுத்தலும் தூதி இடையிட்ட வகையினானும் ஆகி தோன்றும் பாங்கோர் பாங்கினும் மூன்றன் பகுதியும் மண்டிலத்து அருமையும் தோன்றல் சான்ற மாற்றோர் மேன்மையும் பாசறை புலம்பலும் முடிந்த காலத்து பாகனோடு விரும்பிய வினைத்திர வகையினும் காவற்பாங்கின் ஆங்கோர் பக்கமும் பரத்தை நகர்ச்சியில் பரிந்தோர் குறுகி இறத்தலும் தெழித்தலும் என இரு வகையோடு உரைத்திறநாட்டம் கிழவோன்மேன என்பது நூற்பா. எவ்வளோ அடிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பிரிவின்கண் தலைமகருக்கு கூற்று நிகழும் இடம் உணர்த்துதல் முதலிற்று. ஆக எந்த இடையெல்லாம் பேசுவானோ, தலைமகர்க்குன்னு போட்டால் தலைமகன் நான் சொல்லியிருக்கேன், மகற்குன்னு கிட்டு போட்டால் எள்ளது. இப்போது இந்த இவ்வளோ அடிகளில் முதல் அடி, முதல் ஐந்து பிரிவுகளை மட்டும் எடுத்து, முதல் ஐந்து அடி இல்லை, முதல் ஐந்து பிரிவுகள் ஒன்றா தமரினும் பருவத்தும் சுரத்தும் ஒன்றிய மொழியோடு வலிப்பினும் விடிப்பினும் என்பது அது வரைக்கும் முதல் பொருள் பார்க்கலாம். வரைவு உடன்படாத தமர்கண்ணும் ஒன்றா தமர், தமர்னா யார், சுற்றத்தார்னு அர்த்தம். வரைவு உடன்படாதவர்கள் ஒன்றாதவர்கள். இப்போ வந்து தலைமகன் வந்து கூற்று, அதாவது தலைமகன் பேசுகின்ற இடங்கள் என்னன்னு பார்க்குறோம். தலைவியை கூட்டிகிட்டு உடன் போகிறது நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. அந்த இது உடன் போகும்போது களவில் நடக்குதா கற்பில் நடக்குதா என்ற பல்வேறு செய்திகள் இதற்குள்ளே வரப்போகுது. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறாங்க, வரைவு வரைவுனா திருமணமும் புரிஞ்சுக்கணும். சில கலைச்சொற்களை நம்ம இலக்கணம் படிக்கும்போது தெரிஞ்சுக்கணும். வரைவு, கொண்டுதலை கழிதல், ஆற்றிடை, இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் தமிழுக்கே உரிய வார்த்தைகளாக இருக்கும். அது வந்து இலக்கணத்துக்கே உரிய, இலக்கியத்துக்கே உரியது. இந்த இடத்துல தமருண்டா சுற்றம், வரைவுக்கு உடன்படாத, திருமணத்துக்கு உடன்படாத சுற்றத்தார் அவரிடத்தும், அதான் ஒன்றா தமரினும் சுற்றத்தாரிடத்தான் பேசுவான். பருவத்தின் கண்ணும் ரெண்டாவது, மூன்றாவது சுரத்தும் என்றால் இடைச்சுரம் சொன்ன பாலைநிலத்து வழியிலும் பேசுவான். ஒன்றிய மொழியோடு வலிப்பினும் விடுப்பினும், ஒன்றிய மொழினா பொருந்திய சொல்லோடு தலைமகளை உடன் கொண்டு போக துணியினும், வலிப்பினும் என்றால் துணிதலும் விடுப்பினும் அவளை விடுத்து விட்டு போகும் பொழுதும் கிழவனுக்கு கூற்று நிகழும் என்பது இதனுடைய நூற்பாண்டே பொருள். இன்னும் விளக்க பொருள் பார்க்கலாம். இந்த அஞ்சையும் ஐந்து பொருளில் மிக சுருக்கமாக முதல்ல பார்க்குறோம். வரைவு உடன்படாத தமர் கண்ணும், அது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பருவத்தின் கண்ணும், மூன்று சுரம், நாலாவது பொருந்திய சொல்லோடு தலைமுறைகளை உடன் கொண்டு போக துணியினும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம், நல்ல வார்த்தைகளை சொல்லி தலைமுறைகளை கூட்டி கொண்டு போக முயற்சி செய்யும்போது அந்த இடத்து அப்படின்னு சொல்கிறோம்ல, அதற்கு அப்போது. அப்போ கூட்டி கொண்டு போகிறான்றத கொண்டுதலை கழிதல்ன்ற வார்த்தை இடம் இருக்குது. போக துணின்னு சொல்கிறனால உடன் கொண்டு போக அப்படின்னு வருதுல, அதற்கு கொண்டுதலை கழிதல் என்று பொருள். அப்போ கொண்டுதலை கழிதல்னா என்னன்னு கேட்டால், தலைவன் தலைவியை அவளது பெற்றோர் அவனுக்கு மனம் செய்து தர மறுக்கும் பொழுது தோழியின் உதவியால் தலைவியை தன் ஊருக்கு கொண்டு சென்று மணந்து கொள்வதற்காக தலைவியை கொண்டு செல்லல். ஆக பெற்றோரை மீறி அவன் அவளை கூட்டி கொண்டு செல்கின்ற இந்த பகுதி தான் கொண்டுதலை கழிதல்னு அர்த்தம். அப்போ விடுத்து போகினும் தலைமகனுக்கு கூற்று நிகழும். ஆக கூட்டி கொண்டு போனாலும் சரி, அவளை விட்டு விட்டு போகும் பொழுதும் தலைமகன் கூற்று நிகழ்த்துவான். இது நடுவில் என்ன சொல்கிறார்னா, நூற்பாண்டு கடைசி சொல்லப்பட்ட உரைத்திறநாட்ட உழவாம் கிழவோருக்கு என்பதை ஏனைய பகுதிக்கு விட்டுக்கன்னா, ஒவ்வொரு கூற்றும் முடியும் போது இந்த இடத்துல இந்த வார்த்தையை சேர்த்துக்கோங்க, கிழவனுக்கு கூற்று நிகழும், கிழவனுக்கு கூற்றுன்ற தொடரை நீங்கள் ஒவ்வொரு பகுதியும் சேர்த்துக்கணும்னு சொல்கிறார். அவ்வளோதான். இதில் ஐந்தாவது பகுதி விடுத்து போதுன்னு சொல்கிறோம்ல, விட்டுட்டு போவான்றதுக்கு ஒரு பகுதிக்கு சில சான்றுகள், அங்கங்கே சில இலக்கிய சான்றுகள் கொடுக்குறோம். அந்த வகையில் விட்டுட்டு போகிறதுக்கான ஒரு பாடலை அவன் வந்து பேசுகின்ற, என்ன சொல்லி அவன் விடுவித்து போகிறான் தலைவியை என்பதற்கு ஒரு கலித்தொகையினுடைய பாலைக்களி என்பதில் ஒன்று பன்னிரெண்டாவது அடியில் உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, கிளிப்புரை கிளவியாய் எம்முடு நீவரின் தளி பொழி தளிரன்ன எழின் மேனி கவின் வாட, நீ என் கூட வந்தேன்னா உன்னுடைய அழகான மேனி அந்த உடலானது வாடிவிடும், அழகு நலம் குன்றிவிடும் என்று சொல்லி காட்டது கடுமையை எம்மோடு நீவரின்னு சொல்கிறான்ல, அது எதுக்காக வந்தேன்னு என்ன ஆகுனா காட்டில் ரொம்ப கடுமையான காடு அது என்று கூறி தலைவியை விடுத்து சென்ற பகுதிக்கான சான்று இது. அடுத்து ஆறாவது பகுதியில் இடைச்சுரம் மருங்கின் அவள் தமர் எய்தி கடை கொண்டு பெயர்தில் கலங்கு அகர் அங்கர் எய்தி கற்பொணு புணர்ந்த கவ்வை உளப்பட அப்பால்பட்ட உருதிரத்தானும் என்பது இது ஒரு செய்தி தான். இதற்கான முழு விளக்கம் மிக பெருசாக இருக்கும். இடைச்சுரம் மருங்கின் அப்படின்னா தலைமகள் செல்கின்ற இடைச்சுரத்திட இடை, தலைவியை கூட்டிக்கிட்டு அந்த பாலை வழியில் போகும் பொழுது
தலைமகள் தமர் எய்தி மீட்டு கொண்டு பெயர்தல். அவள் தமர், அவளுடைய சுற்றத்தார் என்ன செய்வாங்க, எதிர்கொண்டு வந்து மீட்டு கொண்டு பெயர்தல், அவளை கூட்டி கொண்டு போயிடுவாங்க. கடை கொண்டு பெயர்தல்னா மீட்டு கொண்டு வாமா வீட்டுக்கு போயிடலாம், இவன் கூட போகாத என்று சொல்லி பெயர்தல் மரபு கண்டிப்பாக நடக்கும். அந்த இடத்தில் கலங்கு அங்கேறு எய்தி என்றால் அங்கேனம் பெயர்வு என்று கலங்கி கூட்டி கொண்டு போயிடுவார்கள். பெயர்தல்னா அவளை கூட்டிகிட்டு போயிடுது, இடம் பெயர்தல் நடந்துருச்சுன்னா கலங்கி, கலங்கு என்றால் கலங்கி, அங்கேறு எய்தினா வருத்தமுற்று அவன் ரொம்ப ரொம்ப நொந்து போய் என்ன செய்வான், கற்பொடு புணர்ந்த அலர் உளப்பட, கற்பொடு புணர்ந்த கவ்வை உளப்பட, கவ்வைனா அலர், அலர்னா என்னது ஊரெல்லாம் பேசுகின்ற அந்த தூற்று சொல், அது ஏற்படும் பொழுது அதையும் உட்படுத்தி அப்பகுதிப்பட்ட அப்பால்பட்ட ஒரு தரத்தானும் அந்த பகுதிக்கு உரிய உடன்போக்கின் கண்ணும் கூட அவருக்கு என்னால் தலைமகனுக்கு கூற்று நிகழும் என்பது இங்கே அங்கேறு என்பது மன வருத்தம், கவ்வைனா அலர் இது சொல். இப்போ இன்னும் இதற்கு சிறந்த பொருள் சொல்வோம், அதாவது என்னென்னா தலைவன் அவளை வலிதீர் கொண்டு அகன்றுவானோ என்று கருதி, தலைவன் வந்து வற்புறுத்தி அவளை வலிதில் என்றால் வற்புறுத்தி வாமா நீ கண்டிப்பாக என் கூட வந்து தான் சொல்லி ஏதாவது வற்புறுத்தி பிள்ளை மனசை மாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பானோ என்ற கவலை பெற்றோரும் மற்றோருக்கும் உண்டாகும், அந்த தமருக்கு உண்டாகும், சுற்றத்தாருக்கு உண்டாகும். அப்போது அந்த வரைவை மாட்சிமைப்படுத்துவதற்கும், மாட்சிமை என்றால் தகுதிப்படுத்துவதற்கும், இவர்களுடைய திருமணத்தை முறைப்படி உருவாக்கி தருவதற்கும் தமர் என்பர் சுற்றத்தார்கள் பின் செல்வர்கள், அவர்கள் பின்னால் அவங்க போவாங்க. ஏற்கனவே தாய் போயிட்டு வந்தான்னு ஒரு பகுதியில் படித்தோம்னா நற்றாய் பகுதியில், அதே போல் சுற்றத்தா போகிறாங்க. பின்பு அவள் கற்போடு புணர்ந்தமை கண்டு, அவளுக்கு கற்போடு தான் அந்த புணர்ச்சி நடந்திருக்கு என்பதாக, அதாவது களை வந்து கற்பாக மாறிதான் பிறகு அவர்கள் இருவரும் ஒன்றுபட்டு சேர்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்து அவர்களும் போக்கு உடன்பட்டு மீள்வர், அவர்களும் அவர்களோடு சேர்ந்து போய்விட்டு மீண்டு உடன்பட்டு அவர்கள் செய்தது சரிதான் என்பதை ஒத்துக்கொண்டு மீள்வர், திரும்பி வந்துடுவாங்க அந்த சுற்றத்தார். ஆகும்போது சந்தேகப்பட்டு போகிறாங்க, பிறகு அதெல்லாம் ஒன்றும் நடக்கலாம், நல்லா முறைப்படி தான் எல்லாம் நடந்திருக்கு என்று தெரிந்தவுடன் மீண்டு வருகிறார்கள். அந்த வெளிப்பாடு எங்கே நடக்கும்னா கற்பில் நடக்கும், எனவே இது கற்பு என்ற தொடர் இதில் போய்தான் இடம்பெறுகிறது என்பதை நச்சினார்க்கினியருடைய உரையாக வருகிறது. எடுத்துக்கொண்ட பகுதி வந்து தொல்காப்பிய இளம்பொன்ன உரையில் உள்ள பக்கம் 47 இந்த கூற்று செய்தி நான் எடுத்திருக்கேன், அதை முதல் விளக்கமாக பிராக்கெட்டில் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து இந்த இடத்து தலைவன் பேசுவான், அவ்வழி தமர் வருவர் என கூறுகளும் வந்த வழி கூறலும் நிகழும், அப்போது தலைவன் பேசுவான். அதற்கு ஒரு சான்று, நுந்தை மனைவரை இறந்து வந்தனையாயின் அமர்வையின் அஞ்சேன் பெயர்க்குவன் நுமர்வரின் மறைகுவன் மாயோளே என்ற நற்றினையினுடைய பாடலை இதற்கு சான்றாக பார்க்குறோம், தொடர்ந்து பார்க்கலாம்.